ஹலோ மக்களே, நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து டைப் ரைட்டிங் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து போன மாதமே 24/9/2022, அதுக்கப்புறம் 25/9/2022, இந்த ரெண்டு நாளுமே நடக்கிறது. அந்த எக்ஸாம் வந்து கோர்ட்டு கேஸ்னால ஒரு ரெண்டு வாரம் தள்ளி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி லீவுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதற்கான தீர்ப்பு வந்திருந்தது. என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, புதிய முறைப்படியே இந்த தட்டச்சு தேர்வு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதாவது செகண்ட் பேப்பரை ஃபஸ்ட் எக்ஸாமாகவும் ஃபஸ்ட் பேப்பரை செகண்ட் எக்ஸாமாகவும் வைக்கிறதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கான எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13ஆம் தேதிக்குள்ளே இந்த எக்ஸாம் வச்சிடணும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அப்போதையே சொல்லியிருந்தோம், 13ஆம் தேதினா எப்படி 13ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போய் தான் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும், அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டேல தான் இந்த எக்ஸாம் வச்சிருக்காங்க. அதோட டைம் டேபிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 4 தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம். நிறைய பேர் இந்த டைப் ரைட்டிங் எக்ஸாமில் ஹையர்லாம் பாஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த டைம் டேபிளை பார்த்துருவோம். 25/10/2022 தட்டச்சு தேர்வு எழுதும் தேர்வர்களின் கவனத்திற்கு. இத்துறையின் மூலம் 2022 செப்டம்பர் மாதம் 24/9/2022 அண்ட் 25/9/2022 ஆகிய இரண்டு தேதிகளில் தட்டச்சு தேர்வுகள் முதல் தாள் முதலாவதாகவும் இரண்டாவது தாள் இரண்டாவதாகவும் நடத்த கால அட்டவணை இயக்கக இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக தனியர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு வழக்கு கொடுத்திருந்தார். அவ்வழக்கின் தட்டச்சு தேர்வை 2 வார காலத்திற்கு ஒத்திவைக்குமாறு இயல தடை உத்தரவு வழங்கப்பட்டது. பின்பு அவ்வழக்கில் 20/10/2022 அன்று தட்டச்சு தேர்வுகளை புதிய நடைமுறையில், அதாவது இரண்டாவது தாள் முதலாவதாகவும் முதல் தாள் இரண்டாவதாகவும் நடத்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அதன் அடிப்படையில் தட்டச்சு தேர்வுகளுக்கான புதிய தேதி 12/11/2022 அண்ட் 13/11/2022 ஆக மாற்றி அமைக்கப்பட்ட கால அட்டவணை பின்வருமாறு வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைம் டேபிள் எடுத்து பார்த்துக்கோங்க. சாட்டர்டே சண்டே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே பேட்ச் இருக்குது. ஜூனியர், சீனியர், ஹைஸ்பீடு, ப்ரீ ஜூனியர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிரேடாக எக்ஸாம் வைக்கிறாங்க. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான டேட் அண்ட் டைமை பார்த்துக்கோங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் நவம்பர் 1லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டோட்டிலேருந்தே சொல்லியிருக்கிறாங்க. அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. 1ஆம் தேதியிலேருந்து இதற்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா 1ஆம் தேதியிலேருந்து உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணியிருந்தால் அவங்களுக்கும் சொல்லிடுங்க. தொடர்ந்து டோட்டிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா நம்ம சேனலில் உடனே சொல்லுவோம். மேலும் டிஎன்பிஎஸ்சி பற்றின முழு அறிவிப்புகளும் நம்ம சேனலில் உடனே சொல்லுவோம். அந்த அறிவிப்புகள் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.